Nithyanandam Paramasugadam Kevalam Jnanamurtim Dvanvaditam Gaganasadrisham Tattvamasyatilaksham Egam Nityam Vimalamachalam Sarvadi Sakshibhutam Vavaditam Trigunarahitam Sadgurum Tam Namami. Nithyanandam? Nithyanandam. Em Paramanitya Prabhananda Swami, Sanyasi of Nithyananda Order. Em Paramanitya Sattvavatananda, Bhautika Brahmachari. இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் என்னத்தை வந்து எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, ஆக்சுவலி மா ரியலி எனக்கு இப்போ தான் திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தாட் வந்துச்சு. நம்ம சுவாமி கூட சன்னியாசியாக இருந்தேன், எஸ்பெஷலி ஒரு ஃபீமேல் பாடி சன்னியாசியாக இருந்தேன். இப்போ சுவாமி நிறைய அட்டாக்லாம் போனாங்களே, எனக்கு நம்பவே இல்லைம்மா. ஐயோ என்னென்ன வி ஹாவ் டு கோ த்ரூ, ஒரு ஃபீமேல்னு கூட நினைக்காத எவ்வளோ நம்மளால் டார்ச்சர் எடுத்துகிட்டு பண்ணாங்க. அண்ட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுக்காக சுவாமிஜி எவ்வளோ நம்மளுக்காக ஸ்டாண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஓன் ஃபேமிலி கிட்ட கூட கெட்டபடிலாம் வந்தார். ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலிம்மா நான் வந்து சுவாமியை 2010 அட்டாக் அப்பெல்லாம் நான் இருந்தேன். என்னோட ரொம்ப ரீசனான அட்டாக் மறக்க முடியாது வந்து த்ரிஷூல் ஆதினத்தில். ஆமாம், அந்த டைமில் வந்து நானும் அங்கே வந்து 2010 ஐ மீன் அதுக்கப்புறம் அது ஒரு மேஜர் அட்டாக். அதுக்கப்புறமா வந்து 2017 தான் அஸ் அ நானும் அங்கே ஒரு அட்டாக். அதாவது எப்படின்னா, அந்த இப்போ சினிமாலலாம் நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம், ஒரு மாப் வந்து நம்ம வந்து ஒரு கிளைமேக்ஸில் அட்டாக் பண்ண வராங்க. அந்த டைமில் ஒரு ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் அந்த இதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது நான் அந்த மாப் வந்து எங்களை நோக்கி வரும்போது எனக்குள்ளே வந்த ஃபர்ஸ்ட் தாட் அதுதான். சினிமாவில் தான் நம்ம இப்படிலாம் பார்த்துருக்கோம், நேரில் வந்து இப்படி ஒரு இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம கற்பனை கூட பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். அதுதான் எனக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் தாட். எனக்கு என்னம்மா என்ன தெரியுமா நான் விட்னஸ் பண்ணேன், நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து மலேசியாவில், அப்புறம் யூஎஸ்ஸில் தான் வந்தேன். அப்போ இந்தியாவுக்கு வந்து அண்ட் யூஎஸ்ஓ சரி, அந்த கிறிஸ்டின் பேக்ரவுண்ட், மலேசியாவும் இஸ்லாமிக் பேக்ரவுண்ட், இந்தியா பற்றி நல்லதே சொன்னதில்லை. நான் சுவாமியை பார்த்துட்ட பிறகு தான் இந்தியாவை பற்றி அவ்வளோ ஒரு புனிதமான நாடு, எவ்வளோ நம்மளுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிற நம்ம ஒரிஜினல் நம்ம ஒரு அப்ரிஷியேஷன் வந்து லவ் வந்து வந்திருக்கேன். அப்போ இந்த அட்டாக்லாம் பார்த்து எஸ்பெஷலி மா சன்னியாசின்னா அவ்வளோ ஒரு ஹை கான்டாக்ட்ஸில் சுவாமி எடுத்துருந்துருக்காங்க. நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா இண்டிவிஜுவல் வந்து ஃபீமேலுக்கு விமென்க்கு வந்து அவ்வளோ ஒரு ஹை ஸ்பேஸ் கொடுத்ததில்ல. இப்போ புன சன்னியாசி சுவாமி கர்ப்ப மந்தையில் சேவை பண்ணுறது, ஏன்னா சுவாமி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கே சுவாமி நிறைய கெட்டு பேர் வாங்கினாங்க. கண்டிப்பாக. ஆமாம். அப்போ எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, எப்படி பெண்களுக்கு தான் காவி கொடுக்க முடியும், எப்படி உமனுக்கு வந்து யம்யு பவிதா அந்த சாட் கொடுக்க முடியும், சுவாமி அதுக்கே எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. ஸோ அண்ட் த சேம் டைம் லேடிஸ் வெளியே இருக்கிறனே சுவாமியை பற்றி திட்டுறாங்க. எங்களை வந்து அடிச்சதே, நம்மளை வந்து அடிச்சதே சன்னியாசி ஃபீமேல் பாடி மாதிரி. ஆமாம், இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். அதாவது அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்றது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ லிட்டரலாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்க, அதாவது ஒரு சின்ன அதாவது ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் இருந்தாங்க, அந்த மாதிரி சில சின்ன சின்ன வயசு பசங்க, அதுக்கப்புறம் லேடிஸ், அவங்க வந்து எங்களை தாக்கினாங்க. அதாவது ஜென்ஸ் அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்கலாம் வந்து பின்னாடி இருக்காங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அவங்க வந்து இவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அதுவும் அவங்க முகத்தில் இருந்த க்ரூரமான இது நம்ம லிட்ரலாக வந்து தாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த சிசிடி கேமராஸ்லாம் அவங்க உடைக்கும் போது அது க்ளோஸ்அப் ஷாட்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு க்ரூரமான ஒரு இதை வந்து இவங்களால ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் லேடிஸால், அதுவும் லேடிஸ் தான் அங்கே இருக்காங்கன்னு தெரியும், இருக்கிறது சன்னியாசிஸ்ன்னு தெரியும், அப்பவும் அவங்களால எப்படி வந்து இதை வந்து தாக்குறதுக்கு முற்பட்டாங்கன்றது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். அதான் மதர் ஃபிகர்ல இருந்துட்டு ரொம்ப சன்னியாசிங்களை வந்து பழி போடுறாங்க வேறுமா. எனக்கு எனக்கு வார்த்தை வந்து வந்தது வந்து அபாண்டமான பழி. ஐ மீன் என்னைக்கு நான் ஃபாரின் கண்ட்ரில இருந்து அவ்வளோ சோஷியலாக இருந்து வந்தவங்க அவ்வளோ ஒரு பியூர்னான ரிலேஷன்ஷிப் இங்கே. அந்த அம்மா ஒரு வயசான அசிங்கமான அம்மாவாக இருக்காங்க, அவங்க போய் நம்ம சன்னியாசி போய் சாரி இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொய் அப்படியே சொல்கிறாங்கம்மா.
அப்புறம் போலீஸ் வந்து வேற அவரோட ட்ரக்ல போட்டு கூட்டிட்டு போறாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியா வந்து மக்கள் மனசுல ஒரு நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஒருத்தர் வந்து நம்புவாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவாக வந்து கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நேரில் பார்த்தது. அதாவது நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து சில பத்திரிகைகள்ல வந்து படிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது, அப்போ நம்ம அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு பொய் வீடியோ வேற. நம்மளோட சன்னியாசி முத்திகா சுவாமி அவங்களோட அப்பா நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்க குழந்தை அவரோட டாக்டருக்கு எழுதுனது அவங்க டாக்டர் இன்னும் அது அந்த அம்மா பேரில் தான் இருக்கும், சுவாமி பேரில் கூட இல்லை. சுவாமி வந்து மற்றவங்களோட லேண்டை திருடிட்டாராம். இத்தனைக்குமா நீங்களா அதை அந்த லேண்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அது சதாசிவனோட கோயிலோட லேண்டுமா அந்த பக்கம் அந்த ஓல் லேண்ட் அவங்க இருக்கிறது, இவங்க வந்து இவங்களோட லேண்டு அந்த சதாசிவனோட லேண்ட் அந்த சொந்த ரொம்ப நிலத்தில் ரொம்ப கோயில் கட்டி உள்ளுக்குள்ள மக்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து அன்னதானம் பண்ணி சேவை கொடுக்குறோம். நம்மளே வந்து கல் அடித்து பெண் சன்னியாசி கூட பார்க்காத ப்ளவுஸ்லாம் கிழிச்சு ரேப் பண்ண அட்டம்ப் பண்ணி ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக். அதாவது சாமியோட விஷன் வந்து அந்த ஆதீனம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய விஷன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், அந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும், மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் அந்த லேண்ட் வந்து அங்கே வந்து ஒரு நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணால் தான் நம்ம அங்கே போனதே இல்லையா. அந்த ஏரியாவே அவ்வளோ குறுவான இந்த அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா குப்பை காடாக இருந்த ஒரு ஏரியா. சுவாமி ரோடு பெரிய ரோடு கட்டி கொடுத்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து என்ன கொடுத்து நம்ம கல்லடி கொடுக்குறோம். அண்ட் சுவாமி பேரும் அப்படி ஒரு கெட்டதாக எழுதுறாங்க, அவர் நிலத்தை தட்டிட்டாரு, அவர் வந்து எல்லாத்தையும் அப்யூஸ் பண்ணுறாரு, உள்ளவங்களெல்லாம் சீட் பண்ணுறாருன்னு எவ்வளோ தான் ஒரு அவர் ஒரு அவதார புருஷர்னால இவங்க தாங்கிக்கிட்டு ஒன்றும் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறாரு. ஒன்றும் அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்வது அவங்கள ஒரு சிவன் பக்தர் அவங்கள வந்து இன்னும் லைஃப் அப்படி போயிடுச்சு ரொம்ப தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க தான் நம்மளுக்கு தான் அதில் லைஃப் கொடுத்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து எப்படிமா அது ஒரு ஒரு அவதார ஒன்று தான் செய்ய முடியும் நிஜமாக. கண்டிப்பாக அதாவது சாமி கிட்ட ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் போன அது பார்த்த விஷயம் அப்படின்னு போன சாமி கிட்ட ஒரு கம்பாஷன், நீங்கள் என்ன தான் வந்து பண்ணினாலும் நான் வந்து எதற்காக அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறதுல சாமி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறனால மட்டும்தான் மக்கள் அந்த ஹியூமனிட்டினால என்னதான் அப்யூஸ்லோ தாக்குதலோ நடந்தா கூட சாமி வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தேன், ஸோ என்னோட பணி வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும்ன்றது அவங்க இருக்கிற தெளிவு. இல்லை சாதாரண மனிதர்களாக இருந்தானா வீட்டில் ஒருத்தங்க யாராவது சொன்னாங்க சொந்தக்காரங்க யாராவது சொன்னாங்க நமக்கு அடுத்த தாட் என்ன வரும் இவனுக்காக தான் நம்ம செய்யணும் அவங்களே புரிஞ்சுக்கலாம் அவங்களே புரிஞ்சுக்கலன்னா நாம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் அது நமக்குள்ள வந்து போகாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சாமி கிட்ட இருக்கிற அந்த கம்பேஷனால மட்டும்தான் என்ன நடந்தாலும் நான் இங்கே அவதாரம் எடுத்து வந்தது மக்களுக்காக ஞானம் சூப்பர் கான்ஷியஸ் பிரேக் கொடுக்கறதுக்காக நான் வந்து கேட்கறதுல அவன் தெளிவாக இருக்கிறனால மட்டும்தான் என்னதான் நடந்தாலும் எவ்வளோ டார்ச்சர் ஜெயிலில் போட்டு கெட்ட பேர் எத்தனை ரெண்டு தடவை திருத்தனமாக ஒருத்தர் போய் ஜெயிலில் போட்டாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் வெளியே போனீங்களா உங்களுக்கு தான் டேஞ்சரு நாங்கள் எங்கள் போலீஸ் காரில் கொண்டிருக்கோம்னு திண்ட பண்ணி சுவாமியை ஜெயிலில் திரும்பி செகண்ட் டைம் ஜெயிலில் போட்டாங்க. பத்தாவதுக்கு இப்போ வந்து சேவை செய்கிறாரு ஹெல்ப் பண்ணுறாங்க மக்கள் நம்மளுக்கெல்லாம் லைஃப் கொடுக்குறாரு ஒன்றும் அந்த இடத்துக்கு லைஃப் கொடுக்குறாரு நம்ம என்ன செய்கிறோம் அவர் அப்படி தான் போய் அபாண்டமான போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து அது பத்தாதுக்கு ஷோ மை காட் இவ்வளோ ஒரு ஒரு எனக்கு நம்பவே முடியல நான் என்ன பார்க்குறது கண்ணை விட்னஸ் பண்ணுறோம் ஒரு அப்படியே பார்க்குற யாருமே சொல்கிறேன் இதை வந்து நாங்கள் வந்து யாரையோ பற்றி வெளியில் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசவே இல்லை நாங்கள் உள்ளே இருக்கோம் என்ன நடக்குதுன்றது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுதான் உண்மை இங்கே உள்ளே வாழறவங்க சொல்கிற விஷயங்கள் இல்லைனா நாங்கள் வெளியில் இருந்து உங்களை மாதிரி நாங்களும் இருக்கலாம் ஆனால் உள்ளே இருந்து இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ண சில பேர் சொல்கிறோன்னா அதை யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய அட்டாக் சாமி மேலே இருந்தோம் இப்போ இவ்வளோ பேர் உள்ளே வந்து பிரம்மச்சாரணியாகவும் சன்னியாசியாக உள்ளே இருக்கோன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஆழமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இங்கே தான் இருக்கணுன்றது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதை பார்க்குறவங்களுக்கே நல்லாவே தெரியும் அட்டாக் நடந்து 2010ல் இப்போ 2018 ஸோ நாங்கள் இப்போவும் நாங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோம் இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னால் அப்போ யோசிச்சு பாருங்கள் சாமியோட அந்த பியூரிட்டி அந்த இது எப்படி இருந்தால் இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஃபீமேல் பாடிஸ் உங்ககிட்ட வீடியோ மூலமாக இந்த உண்மையை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். இல்லை என்கிட்ட ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க மே யூஎஸ்லேயும் இந்தியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்தியன்ஸ் தான் இந்தியன்ஸ் இங்கேயும் கேட்டிருக்காங்க
எப்படி ஏன் அங்கே வர்றீங்க உன்னை அசிஸ்டர் நாங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த அந்த குரு அவங்க குரு மட்டும் சொல்லாதீங்க நித்யானந்தன் மட்டும் நித்யானந்தன் மட்டும் அந்த மாதிரி சொல்லாது அறிவுன்னு இருக்காம எனக்கு ஆத்திரமாக வருது நம்மளும் ஒரு ஃபீமேல் ஒரு பெண் அப்புறம் நம்ம அந்த ஆதீனத்தில் வாழ்றோம் சுவாமி நம்மளுக்கு லைஃப் கொடுக்குறாங்க நம்ம அதே ஒரு கெட்ட இடமா இருந்தால் முதல் நம்ம இங்கே வாழ்வோம் செகண்ட் வந்து மற்ற நம்ம ஓன் ஃபேமிலி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மதர் எல்லாம் கூட்டிட்டு வருவோம் யோசிச்சு பாருங்க இப்போ ஏதாவது உண்மையிலேயே அங்க அந்த டைம்ல ஏதாவது நடந்திருந்தா ஐயோ இந்த இடத்துல தப்பிச்சு போனா போதும் இங்க ஏதாவது காப்பாத்துங்கன்ற ஒரு தாட் தான் யாருக்குமே வரும் எனக்கு ஃபேமிலி கிட்ட இருந்தா தப்பிச்சு வரணும் அப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு நிஜமாவே இங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறது நிஜமாவே மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்மளுக்கு லைஃப் கொடுக்குறாங்க சாமி எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தியாகம் பண்றாங்க தெரியுமா எனக்கு இது நிஜமா என்ன கதை வருதுன்னா சுவாமி சொல்றாரு சதாசிவனோட அவதார் புருஷர் தான் நான் அப்ப நான் சின்ன பிள்ளை படிச்சிருக்கேன் இந்த ஸ்டோரி சுவாமி சதாசிவன் வந்து அந்த மில்கி ஓஷன்ல டர்ன் பண்றப்ப அந்த ஆழ விஷம் அந்த பாய்சன் வரும் விஷம் வரும் மத்த தேவா தேவர்ஸ்க்கெல்லாம் ப்ரே பண்ணணும் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அந்த ஹோல் இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சதாசிவனே அந்த எனக்கு இந்த ஹோல் கான்சன்ட்ரேஷன் அட்டாக் அகேன்ஸ்ட் சுவாமிஜி இவ்வளோ ஜீரோ ஹியூமனிட்டி அவ்வளோ ஒரு பாய்சன் அது அவரே அவரே சொல்ல நிஜமா அதுதான் அந்த கம்பேஷன் இல்லாமல் ஒரு அவதார புருஷனாக இல்லாமல் இந்த சுச்சுவேஷனாக ஓ அதாவது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் யோசிச்சு பாருங்க அதை வந்து திரும்ப வந்து அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றது மட்டும் கிடையாது மற்றவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதும் சரி அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வரதும் சரி சாதாரண அவரை மனிதர்களால் சாத்தியமே கிடையாது அவங்களும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும் ஸ்டாண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் மக்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கணும் அவங்கள யாரை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கணும் அது யாரால ஆர்டினரி பர்சனலி எப்படி அதை கொடுக்க முடியும் அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு பெண் ஃபீமேல்னால இப்போ சுவாமி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாருனால அவருக்கு ஒன்று எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ்மா எவ்வளோ ஒரு கெட்ட பேர் மாதிரி தாக்கு என்னாச்சும் நம்ம காய்ச்சினா ஃபேமிலி அவங்கள தான் சொல்லுவாங்க ஆமாம் கூட ரொம்ப லைஃப்க்கு கொடுக்கணும்ட்டு பரவாயில்ல எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்காக லிபரேஷன் வந்திருக்கேன் ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறேன் அதுதான் அவதார அதாவது அவதார புருஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இது அது அதுன்னு சொல்லிட்டு மெயினாக யோசிச்சோன்னா தன்னை பற்றி கொஞ்சம் கூட ஒரு சிந்தனையே இல்லாமல் மற்றவங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த இல்லை இருக்கிறவங்களா மட்டும்தான் தன்னை மீறி எல்லாத்துக்காக மட்டும் யோசிக்கவே முடியாது அதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது இதுதான் அஸ் அன் இன்சைடர் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்குறவங்க உங்க ஃபேமிலியில ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களை பற்றி தெரியும் இல்லை ஒரு ஜாப்ல போய் ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஜாப் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீனியர் நாங்கள் இங்கே 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை வருஷம் வாழ்கிறோம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எந்த சுவாமியை பற்றி பேசுகிறோன்னு நீங்கள் மீடியாவை படிச்சுட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு பேசுகிறீங்க அதாவது கொஞ்சம் கூட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியோ இல்லை வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சனாக வெறுமனே ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கும்போது எந்த சாமியாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் இப்போ சுவாமி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அவரோட காலபேரோட சக்தி சதாசிவன் சக்தி இல்லைன்னா ஒழிச்சிருப்பாங்க ஸோ இந்த இதை வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அதாவது இவ்வளோ அட்டாக்ஸுக்கு அப்புறமும் இவ்வளோ ஓப்பனாக அதாவது ஒரு ரெண்டு பேர் வந்து இவ்வளோ ஓப்பனாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க வந்து முயற்சியாவது பண்ணுவாங்க தைரியம் வரும் உங்களுக்குள்ளே அந்த தைரியமும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பனாக வந்து பப்ளிக்கில் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும் அவசியமும் கிடையாது முதல்ல இத்தனைக்கும் நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்தேன் கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல பிறந்த வந்து நான் இந்தியாவில் உட்காந்து நான் உட்காந்துருக்கணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் இங்கே எவ்வளோ நல்லா கொடுக்குறாங்க சுவாமி ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும் நாங்கள் சொல்கிறது வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே